உள்நாட்டில் அரசியல் அதிர்ச்சி அலைகளை தொடர்ந்து புறப்பித்தார். இதன் தொடக்கமாக இம்மாதம் 12ஆம் திகதி தமிழ் தேசிய ஐக்கிய முன்னணியில் 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தலைவர் அவர்கள் சந்தித்தார். 4 மணித்தியாலங்களுக்கு மேல் நீடித்த இச்சந்திப்பில் முதலில் விளக்க உரைகளை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் நிகழ்த்தினார். முதன்முறையாக தமிழர் தரப்பில் ஐக்கியப்பட்ட ஒரே கருத்து நிலைப்பட்ட ஒரே தலைமையினை ஏற்று அதன் வழியை செயற்படும் அணியை உருவாக்க இச்சந்திப்பு வழிவகுத்தது. இதன் விளைவாக தமிழரின் அரசியல் பலம் ஒரே இரவிலேயே பன்மடங்காக அதிகரித்தது. தமிழ் கட்சிகள் பிரித்து கையாளும் உத்திகளை சிங்களவருக்கு எட்டா கனியாக்கியது. திரு சம்பந்தர், திரு ஜோசப் பரராஜசிங்கம், ஆனந்த சங்கரி, செல்வம் அடைக்கலநாதன், சுவாஜிலிங்கம், விநாயகமூர்த்தி, கஜேந்திரகுமார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோரை தலைவர் அவர்களுடன் திருவாளர்கள் அண்டன் பாலசிங்கம், தமிழ்ச்செல்வன், பொட்டு அம்மான், கருணா அம்மான், பதுமன், ரூபன், கரிகாலன் ஆகியோர் சந்தித்தனர். ஒருமுகப்பட்ட தமிழ் தேசிய தலைமையின் கீழ் செயற்படுவதன் கால அவசியத்தை இவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டனர். தமிழ் தேசிய பிரச்சனை தீர்வதற்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பங்களிப்பு அத்தியாவசியம். அந்த பங்களிப்பு இல்லாமல் இந்த பிரச்சனை தீர முடியாது. அதுல நீங்க எந்த ஒரு கட்டத்திலையும் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கூட, வடக்கு கிழக்கு இளைஞர் இடைக்கால நிர்வாகத்தில் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கூட உங்களோட ஒத்துழைப்பு அதுல உறுதியா இருக்கும். எங்களுடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படுவதை பற்றி எங்களுக்கு விதமான அச்சமும் இல்லை. அது பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த கருமத்தில் நாங்கள் மிகவும் உறுதியாக. நிச்சயமாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும். நான் மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்வதை விட, ஒரு போரன்று எங்களுடைய இனத்தை இந்த அரசாங்கம் மகமாற்றுகின்ற நிலைமை வருகின்ற போது, நானும் எனது கட்சியும் விடுதலை புலிகளுடன் இணைந்து ஈழத்தை பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் கையாளுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை உறுதிப்பட சொல்லிக் கொள்கிறோம். மக்களுக்கான அந்த பலமான சக்தியும் வலுவும் உண்டாகி தமிழ் விடுதலை புலிகளிடம் பிரபாகரன். இவ்வாறாக ஒன்றுபட்ட தமிழர் தரப்பினை உருவாக்கிய பின் மொழியாலும் வாழும் மண்ணாலும் ஒன்றுபட்ட முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரகூப் ஹக்கீமையும் அவரது குழுவினரையும் தலைவர் அவர்கள் தலைமையிலான புலிகளின் குழுவினர் மறுநாளாகிய 13ஆம் திகதி என்று சந்தித்தனர். இச்சந்திப்பின் பொழுதே தலைவர் அவர்கள் யாழ்ப்பாணத்திலும் பன்னியிலும் இருந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களை அவர்களது தாயக மண்ணில் இருப்பதற்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்தார். எவரும் எதிர்பாராத வகையில் இரு தரப்புக்கும் இடையே கூட்டறிக்கையொன்றும் கைச்சாத்திடப்பட்டு 13ஆம் திகதியன்று வெளியிடப்பட்டது. காலை 10:30 மணியளவில் ஆரம்பித்த இருதரப்பு பேச்சும் மதிய தொழுகைக்காக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் தொடர்ந்தது. மதிய உணவு உபசரிப்பின் பின் ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் கூட்டறிக்கையில் திரு பிரபாகரன் அவர்களும் திரு ஹக்கீம் அவர்களும் கைச்சாத்திடும் ஆரம்ப நிகழ்வும் நடந்தேறியது. இவ்வாறாக வேறுபாடுகள் நீக்கப்பட்டு புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டு தமிழ் முஸ்லிம் தரப்புமே தமது அரசியல் பலத்தினை உறுதி செய்யும் வாய்ப்பினை இச்சந்திப்பு ஏற்படுத்தியது. தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதற்கு குந்தகமாக முஸ்லிம்கள் இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கும் தனித்துவமான அரசியல் அடையாளம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதுதான் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற முரண்பாடாக காணப்பட்டது. இருந்தாலும் அது அவ்வாறான முரண்பாடுகள் குறித்த தத்துவார்த்த நோக்கத்திலே புலிகளின் தேசிய தலைவர் செயல்படுகின்றவர் அல்ல என்பதை அவருடைய சிநேகபூர்வமான பேச்சுவார்த்தைகளிலே எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. மொத்தத்தில் விடுதலை புலிகள் பற்றிய இவ்வாறான எண்ணக்கருவை தற்பொழுது உங்களுக்கு தந்திருக்கின்றது. இதுவரை காலமும் விடுதலை புலிகள் கடும் போக்காளர்கள் என்ற ஒரு எண்ணக்கரு எங்கள் மத்தியில் இருந்தது. அவர்கள் கடும் போக்காளர்கள் அல்ல, முஸ்லிம்கள் தொடர்பாக நல்ல புரிந்துணர்வுடன் செயல்படக்கூடிய தத்துவார்த்த அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு அமைப்பு என்பதனை விடுதலை புலிகளின் தலைவரே உறுதி செய்திருக்கிறார். போயிட்டு வாங்க.
இதனை அடுத்து மறுநாளாகிய 14ஆம் திகதி அன்று மலையக தமிழ் மக்களின் தலைவர்களோடான சந்திப்பு நடந்தேறியது. இரு பிரிவாக காலையில் அமைச்சர் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குழுவினரும் மாலையில் மலையக மக்கள் முன்னணி குழுவினர் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையிலாக தேசிய தலைவரையும் அவரது குழுவினரையும் சந்தித்தனர்.